என் தாய் திருநாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன். வளமும் வேறுபாடும் நிறைந்த அதன் மரபினை எண்ணி இரும்புதடைகிறேன். அன்னதன் புகழுக்கேற்ப நன்மகனாய் விளங்க நான் என்று முயல்வேன். அன்புடன் என ஈன்ற அன்னை, ஆருயிர் தந்தை, ஆசிரிய பெருந்தகை, ஆன்ற முதியோர் அனைவரையும் வணங்குவேன். ஆசிரிய பெருந்தகைங்கிறது பெருந்தகைங்கிறது எந்த காலத்திலையும் மாறாது. அவங்க ஆசிரியர் பயிற்சி முடிச்சதுலேருந்து ஒரு 40 இறந்து போய் ஒரு 40 வருஷம் ஆகிட்டு 50 வருஷம் ஆகிட்டு அவங்க பையன் அவங்க பேரன் வந்து அவனுக்கு அந்த ஆசிரியருக்கு வந்து நினைவஞ்சலி போஸ்ட் ஓட்டுறான் அப்படின்னா அப்போ கூட அந்த ஆசிரியர் பெருந்தகைங்கிற வார்த்தையை எக்ஸ் ஆசிரியர்னு போட மாட்டான். ஆசிரியர் பெருந்தகைன்னா ஆசிரியர் பெருந்தகை தான் வருது. ஏன் அவங்களுக்கு மட்டும் ஏன் பெருந்தகைன்னு வச்சா? இவரோட பெருந்தகைன்னா ஒரு மதிப்புமிக்க உயர்வான மனித இனத்துக்கே மனித குலத்துக்கே ஒரு மேன்மை மிகு அப்படிங்கிற மாதிரி தானே அதுக்கு அர்த்தம். பெருந்தகைன்னு என் ஆசிரியருக்கு மட்டும் அந்த அடைமொழியை கொடுத்துருக்கான். தென்னமரம் இருக்குல்ல, அது இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா இவர் மாதிரி வச்ச தென்னமரம் அவருக்கு மட்டும்தான் நம்ம இளநீர் கொடுக்கணும். குமாரராஜா வச்ச தென்னமரம் அவருக்கு மட்டும்தான் தென்னமட்டை கொடுக்கணும், விளக்குமாறு கொடுக்கணும், பாலை கொடுக்கணும் அப்படி இல்லை. தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். அது வந்து தென்னமரத்தில் இப்போ தண்ணி ஊற்றுறோம்னா யார் வேணாலும் வந்து தண்ணி குடிச்சிக்கலாம். அது மாதிரி ஆசிரியர் வந்து தென்னமரம் மாதிரி அங்கே இருக்க 49 மாணவர்களும் அவங்க பிள்ளை தான். இவன் தாசில்தாரை வந்து நமக்கு மனைப்பட்டா கொடுத்துருவான், இவன் இன்ஸ்பெக்டராக வந்து நமக்கு வழக்கு போடாமல் இருப்பான், இவர் வந்து கலெக்டராக வந்தார்னா நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் 49 பிள்ளையும் அவர் பிள்ளையாக நினச்சி ஒவ்வொன்றும் கற்பித்து வெளியாக்கணும். நல்லபடியாக நல்ல அதாவது அவங்கள தேத்தி வெளியாக்கணும். தேத்தினா அவங்கள ஒரு நல்ல மனிதனாக வெளியாக்கணும் அப்படிங்கிற அதே குறிக்கோள்ல அவங்க சாப்பிடாம அவங்க மனைவி பிள்ளைங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் துறந்து இந்த பிள்ளைங்க மேலேயே கவனம் வச்சிருக்கிறதுனால தான் ஒருத்தன் பின்தங்குறானா அவனை அடித்து முன்னாடி கொண்டுட்டு வர்றது, அவனை வந்து திட்டி முன்னாடி கொண்டுட்டு வரணும், இவனுக்கு ஈக்குவலாக விடையாடா அப்படின்னு சொல்றது. அதனால தான் அவங்களுக்கு பெருந்தகைன்னு வச்சாங்க. பிரதிபலன் பார்க்காம யார் வீட்டு பிள்ளைவன் இவன் என்ன மதம் என்ன ஜாதி இதெல்லாம் பார்க்காம அவன் நம்மளை மாதிரி அவனும் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பெருந்தகைன்னு ஆசிரியர் பெருந்தகை அந்த அடைமொழி மாறவே மாறாது அவங்களுக்கு மட்டும். கைதட்டுங்க.